நேராய் கடந்து செல்ல போகிறோம் இதுவரை பிரசங்கம் பண்ணின எல்லா வசனங்களையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டதற்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அலை லூயா சொல்லுங்க சில நேரங்களில் நான் பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் மாதிரியே என்ன செய்யும் இருக்கும் அது வந்து உண்மை என்னென்னா கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்போது அவர் ஆவியானவர் ஒருவரே அவர் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத என்ன செய்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அவர் பார்க்கிறார் அப்படின்னும்போது அதை வந்து வசனத்தின் மூலமாக என்ன செய்வார் நம்மோடு கூட என்ன செய்கிறார் பேசுகிறார் அல்ல லூயா அப்படி பேசும்போது என்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் சொல்கிற சில வார்த்தைகளை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா அப் நீங்கள் அப்படி கேமரா போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பார் வீட்டுக்குள்ளார பிள்ளை அதை கேமரா கேமரா வச்சுருக்கீங்களா ரகசியமாக பேசின டயலாக்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க நார்மலாக பவுல் சொல்லும் போது சொல்லுவார் நான் பர்ஷு தாவி கொடுக்குற வார்த்தையினாலே வசனத்தை என்ன செய்கிறோம் வியாக்கியானம் பண்ணுகிறோம் அப்படின்னு நம் இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள் மட்டுமல்ல பலர் ஃபோனில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் போது அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாஸ்ட்டு நீங்கள் நேற்று ஒருத்தர் பேசுனார் கருணாநிதி என்ன நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு அவர் சொன்னார் பாஸ்டர் நான் அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்து சொல்கிறார் என்னமோ பல வருஷம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குண்ணே உங்கள்கிட்ட பேசுகிறது என்னமோ இன்னும் நேருக்கு நேராக நம்ம பல வருஷம் பழகினது போல் இருக்குது பேசும்போது அது வேறு ஒன்றும் இல்லை அவங்க வீடியோவில் என்ன செய்கிறாங்க நிறையா நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் அறியாமல் நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சிட்றோம் ஃப்ரெண்டாக மாறிடுறோம் அப்படின்றது இப்போ ஒரிஜினலாக அவங்க தான் நமக்கு என்ன செய்யாது தெரியாது அவங்க ஏதாவது ஃபோட்டோ வீடியோ அனுப்புனா தான் தெரியும் நம்மளை ஆனால் நல்லா அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படி ஆண்டவர் வெளியேயும் உள்ளேயும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த கடைசி வாரத்தில் பேசணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நிறைய யோசிக்கும் போது ஆண்டோஷனாக இல்லை இல்லை அடுத்த வருஷம் செய்யக்கூடாத சில விஷயத்தை நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் மாற்ற வேண்டிய சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அதை சபைக்குள்ளே தான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அதனால் நீ அதை ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அமேன் ஒரிஜினலாக போன வாரத்தில் நான் உங்களோட கூட எபேசு சபையை குறித்து பிரசங்கம் பண்ணினேன் நார்மலாக அடுத்த வாரம் நான் எதை குறித்து தான் பிரசங்கம் பண்ணணும் சிமிர்னாவை குறித்து பேசணும் ஆனால் ஆவியானவர் சிமிர்னாவை குறித்து நீ பேச தேவையில்ல லவதோக்கியா சபையை குறித்து பேசு அப்படின்ற எனக்குள்ள ஒரே போராட்டம் என்னண்டவரே நான் நல்லா ப்ரிப்பராக இருக்கிறதெல்லாம் சிமிர்னா அதெல்லாம் அந்த லைனாக போகலான்னு வந்தால் நீங்கள் லவதோக்கிய சபையை குறித்து பேச சொல்கிறீங்களேன்னா ஆமாம் இன்றைய சபையின் நிலை லவதோக்கியா சபையின் நிலையில் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு ப்ரீச் அபவுட் த சர்ச் ஆஃப் லவடோக்கியா என்னோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும்படி சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பா நின்று வாந்தி பண்ணி போடுவேன் போதும் ஆண்டவர் பேசுகிற இந்த வசனங்களை தொடர்ந்து வாசிச்சா கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு சில காரியங்களை கடினமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த லவதோக்கியா சபையில் பேசுகிறார் முதல்ல சொல்லப்பட்ட சபை எபேசு சபை எபேசு சபையின் காலம் நான் சொன்னேன் எபேசு சபையின் காலம் முதல் நூற்றாண்டு சபை அந்த முதல் நூற்றாண்டு சபை எழுப்புதலை என்ன செய்தது பெற்று இருந்தது இழந்து போனது இழந்து போனதை திரும்ப என்ன செய்யணும் நீ ஆமாம் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ என்ன செய் முன் செய்த கிரியைகளை திரும்ப செய் சிமிர்னா சபை என்பது வெள்ளைப்போலம் சிமிர்னா அப்படின்னா வெள்ளைப்போலம் உடைக்கப்பட்ட வெள்ளைப்போலம்னு அர்த்தம் அந்த சிமிர்னா சபை உபத்திரவ கால சபை மிக கடினமான உபத்திரவங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் பெஸிக்யூட்டட் சர்ச் கிபி நூறுலிருந்து முந்நூற்றி இருபத்தி மூன்று வரை முந்நூற்றி பதிமூன்று வரை சபை மிக கொடூரமான சித்திரவதைகளை பத்து ராஜாக்கள் கீழே அனுபவித்தது பத்து ரோம சக்கரவர்த்திகள் அவங்களோட மெயின் டார்கெட் என்ன நடந்தாலும் முதல்ல யாரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அன்றைய கிறிஸ்தவர்கள் யாராய் பார்க்கப்பட்டார்கள் அப்படின்றது சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து கேனிபல்ஸாக பார்க்கப்பட்டாங்க ஏன்னா இது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் திரு ரத்தம் அப்படின்னு சொல்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும் இவங்க உடம்பையும் ரத்தத்தையும் என்ன செய்கிறாங்க போட்டிருக்கு சாப்புறாய் போட்டிருக்கு அப்படின்னு நரமாமிச பட்சிணிகளாக பார்க்கப்பட்டார்கள் தவறாக நினைக்கப்பட்டார்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் உலகம் அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ணதுனால ரோமை வந்து நெருப்பு கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு ரோம சக்கரவர்த்தி தானாய் பற்றியறி நெருப்புக்கு கிறிஸ்தவர்களை விட்டான் ஏன்னா யார் தான் பிரசங்கம் பண்ணுறது இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணுறது யார் கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க இப்படி உபத்திரவ கால சபை மிக சித்திரவதைப்பட்டது அதுக்கு அடுத்த சபை பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகள் கான்ஸ்டன்டைன் ராஜா வந்த உடனே என்ன பண்ணால் கிறிஸ்தவர்களுக்கு என்று உரிமைகளை கொடுத்தான் பதிமூன்று காரியங்களை சொல்லி சண்டே சர்வீஸ் அன்னைக்கு ஆராதனை நடத்துகிறது ஃப்ரீ அன்னைக்கு வந்து லீவு எல்லாருக்கும் சண்டே ஹாலிடே முந்நூற்றி பதிமூணில் கிபி முந்நூற்றி பதிமூணாந்தே வருஷத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் கிபி முந்நூற்றி இருபத்தி மூணு எடிக்ட் ஆஃப் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து ஆரம்பித்த சோல்ஜர்ஸ்க்கு கூட அன்றைக்கி லீவு அவன் மிலிட்ரியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட அன்றைக்கு கிறிஸ்டியன் சோல்ஜர்னால் அன்றைக்கி யாருக்கும் அவங்களுக்கு லீவு எல்லோரும் லீவ் எல்லோரும் ஆராதனைக்கு போனோம் எல்லாரும் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ராஜா வந்தான் அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாக மாற்றிட்டான் அதனால் கம்பல்சரியாக என்ன செஞ்சாகணும் எல்லாருமே கிறிஸ்தவங்களாம் மாறணும் அப்போ என்ன ஆச்சு எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும்போது யாருமே ஒழுங்காக ரெட்சிக்கப்பட்டு வரல கிறிஸ்டியானிட்டி வந்து யாரையும் திணிக்க நம்ம கூட்டிகிட்டு வரலாம் சுவிசேஷன் சொல்லலாம் ஆனால் ஒருத்தர் மனம் திரும்புறதும் மனம் திரும்பாததும் நம்ம கையில் இல்லை யார் கையில் இருக்குது ஆட்டோர்ட்டே கருத்தில் இருக்குது நம்ம உதவுகிறோம் அவங்க மனம் திரும்ப நாம் என்ன செய்கிறோம் உதவு செய்கிறோம் ஆனால் மனந்திரும்புதல் யார்கிட்ட இருக்கு தேவனுடைய கரத்தில் இருக்குது ரட்சிப்பு கர்த்தருடையது அவர் தான் என்ன செய்கிறார் ஒரு மனிதனை இழுத்து கொள்ளுகிறார் இப்போது கம்பல்ஷனில் எல்லோரும் உள்ளர வந்த உடனே உள்ளே வரும்போதே நாங்கள் அந்த பண்டிகை கொண்டாடணும் நாங்கள் இதை வச்சுருந்தோம் இதை பண்ணோம் எல்லாத்தையும் விட சொல்கிறீங்களே சரி எதையும் விட வேணாண்டா எல்லாத்தையும் அப்படியே கிறிஸ்டியனைஸ் பண்ணு அப்படின்ட்டான் என்னது பண்ணுங்க எல்லாத்தையும் கிறிஸ்டியனைஸ் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உடனே பில்டிங் கட்டி என்ன செய்ய முடியாது ஆராதனை நடத்த முடியாது உடனே ஏற்கனவே இருந்த எல்லா பேகன் டெம்பிள்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே சர்ச்சாக என்ன செஞ்சுக்க மாற்றிக்கும் அங்கே நிறைய சிலை இருக்கே அவன் சொல்லிட்டான் இல்லே இவர் அந்த ஒன் யாராக வச்சுக்கோ நான் சொல்லணும் புரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் நேராக போக வேண்டியது அந்த சிலையை பேப்டைஸ் பண்ண வேண்டியது இந்த சிலைக்கு வந்து கிறிஸ்டியன் நேம் கொடுக்கணும் கிறிஸ்டின் நைஸ் பண்ணிட்டாங்க அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சபைக்குள்ள சிலையோ சிலுவையோ கிடையாது இப்போ என்ன வந்துருச்சு நீங்கள் பைபிளில் வெளிப்படுத்துன விசேஷத்தில் அந்த காலத்து சபையை குறித்து பேசும்போது ரொம்ப அழகாக அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட பெருகமு சபை அது பெருகமு சபையில் சொல்லும் போது பெருகமு சபையின் தூதலுக்கு அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம் அப்படியே பதினாலாம் வசனத்தை வாசிங்க

தேவன் விரும்புகிற பாதையிலிருந்து தவறான பாதைகளுக்கு போக துவங்கியது ஆமேன் அதுக்கு அடுத்த சபை அந்த தியத்ரா சபை அப்படின்ற அந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் இருந்த காலம் அது அந்த காலத்தில் திருச்சபை பேப்பசி போப்பின் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இம்பீரியல் ராஜாவுக்கு கூட அங்கே என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அந்த ஐரோப்பா முழுவதும் யாருக்கு தான் அதிகாரம் அதிகம் போப்புக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருந்துச்சு அவர்கள் தங்களை தேவனுக்கு அடுத்த பிரதிநிதியாக அவர்கிட்ட போய் பேசினா போதும் எங்கே போயிடலாம் டேரக்டாக அந்த அளவுக்கு மாற்றி விட்டார்கள் அந்த அதிகாரத்தின் இருந்த காலம் இருண்ட காலம் பைபிள் வாசிக்க முடியாது நீங்கள் பைபிள் வாசிச்சா ஒருத்தர் ஈஸியாகனு செஞ்சிடலாம் சொல்லுங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஒருத்த கொண்டு போய் பைபிளை கொடுத்து வாசிப்பா துருபதேசத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி நான் சிம்பிளாக சொல்வேன் பைபிளை கொடுத்து தயவுசெய்து நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள் எப்படி பைபிளை கொடுத்து இதை வாசிங்க ஃபுல்லாக ஃபுல் பைபிளும் வாசிக்கணும் ஆனால் ஒன்று ரெண்டுலாம் என்ன செய்யக்கூடாது வாசிக்கக்கூடாது ஒரு அதிகாரம் ஒரு வசனம் ரெண்டு வசனெலாம் படிக்கக்கூடாது ஃபுல் பைபிளை வாசிங்க வாசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வாசித்த பிறகு வந்து சொல்லுவாங்க ஆ பைபிளில் வேறு இருக்குது ஆமேன் அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காலங்கள் இருந்தபோது ஆண்டவர் மறுபடியும் ஒரு புதுப்பிக்கப்படுதலை ரெஃபர்மேஷனை கொண்டு வர்றதுக்கு விழிக்க செய்யும்படியாக சர்தை சபையின் காலம் போல ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்து வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சிலரை எழுப்பினார் மார்ட்டின் லூதர் கால்வின் போன்ற ஸ்விங்லி போன்ற ப்ராட்டஸ்ட் அண்ட் ரிவ் கொண்டு வந்தார் அவர்களாலும் முழுவதும் என்ன செய்ய முடியல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல அவர்களுடைய காலம் முடிந்தபோது பிலதல்பியா சபை போன்று இவாஞ்சிலிக்கல் சர்ச்சஸ் அதாவது சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க ஆயத்தமாகற சபைகளை ஜான் வெஸ்லி போன்ற ஜானத்தன் எட்வர்ட்ஸ் போன்ற பெரிய எழுப்புதல் வீரர்கள் மூலமாக சுவிசேஷத்தை அதாவது முதல் நூற்றாண்டு சபையைப் போல மறுபடியும் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகிற சபையை ஆண்டவர் உருவாக்கினார் அதுதான் ஃபிலதல்ஃபியா சர்ச் அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரதர்லின் லவ் அடுத்தவன் எல்லாரையும் ஆசிக்கிறேன் எல்லாரையும் உள்ள ரெட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களுக்கும் இயேசு வேணும் உலகம் முழுவதும் சபை பரவ ஆரம்பித்தது ஆமே முதல் நூற்றாண்டு பரவலுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பெரிய லீப் சர்ச் எடுத்து வச்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு தான் அல்லையே லூயா சத்தமா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம இருக்கிற இந்த காலத்துக்கு இப்போ வந்துடுவோம் சபை என்னென்ன அனுபவித்தது எழுப்புதல் அனுபவித்தது உபத்திரவத்தை அனுபவித்தது காம்ப்ரமைஸ் அனுபவித்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருண்ட காலம் பைபிள் வசனம் சத்தியமே இல்லாத காலங்களை அனுபவித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உத்வேகத்தோடு சபை உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது ஆனால் இன்றைக்கு சபையின் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைய சபையின் நிலை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது லவதோக்கியா சபையின் நிலை ஆண்டவர் சொல்றாரு ஒரு பிரச்சனை இந்த தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா லவதோக்கியா சபை இன் தூதன் மூணு ஒன்று சர்தை சபையின் தூதன் அப்படிலாம் இருக்குது இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு சபையை குறித்து பேசும்போதும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் இன் எஃபஸ் அப்படின்ட்டுருக்கு ஓ எல்லா சபை ஏழு சபை ஒவ்வொரு சபைக்கும் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் இன் எஃபுசஸ் சர்ச் இன் சார்டிஸ் சர்ச் இன் பெர்கமும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் லவதோக்கியாவுக்கு வந்தோன்னா சர்ச் ஆஃப் லவதோக்கியான் என்னது சர்ச் இன் எஃபுசஸ் அப்படின்னா சர்ச் ஆஃப் காட் இன் எஃபுசஸ் தேவனுடைய வேபேசுவில் இருந்த தேவனுடைய சபை ஆனால் இங்கே லவடோக்கியா சபையை இங்கிலீஷ்லேயும் ஒரிஜினலையும் எப்படி இருக்குன்னா சர்ச் ஆஃப் லவடோஷியா அப்படின்னு இருக்குது அப்படின்னா அர்த்தம் சபை அங்கே கிறிஸ்துவனுடையதான் இல்லை யாருடையதாக இருக்குது நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரில இந்த காலத்தில் சபை கிறிஸ்துவனுடையதான் இருக்கிறதுக்கு பதிலாக பாஸ்டுடையதான் இருக்குது அப்படின்றத நூறுக்கு நூறு சதவீதம் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை காரியத்தை சர்ச் ஆஃப் லவடோசியாவை சர்ச் இன் லவடோஷியாவை மாற்ற வேண்டியது நம்முடைய தலைமுறையில் நம்ம கரத்தில் இருக்குது அம்மேன் வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய திரு ரத்தத்தால் சம்பாதித்த சபைக்கு என்ன என்னவாக தான் வச்சுருக்கிறாரு என்ன கண்காணியாக நியமித்திருக்கிறார் அவ்வளோதான் இந்த சபை என்னுடையதல்ல இந்த சபை கிறிஸ்துவனுடையது அவர் தம்முடைய ரத்தத்தால் சம்பாதித்தது இங்கே இருக்கிற எல்லா பொருளாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே யாருடையது கர்த்தருடையது கர்த்தருடைய ஊழியத்திலேருந்து என்ன செய்தது வந்தது ஒரிஜினலாக நானும் யார் கர்த்தருடையவன் நீங்களும் யார் கர்த்தருடையவர்கள் இங்கே எனக்கு என்ன மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு என்ன பொறுப்பு உங்களுக்காக ஜபிக்கணும் உங்களை என்ன செய்யணும் விசாரிக்கணும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் உங்களை வழி நடத்தணும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் ஆலோசனை தேவைப்படுற நேரத்தில் இது என்னுடைய கடமை அண்ணனுடைய கடமை இது இதற்காக தேவன் ஒரு ஒரு வேலை கொடுத்து அதுக்கு சம்பளமும் என்ன செய்கிறார் அமேன் லைலூயா அப்போ இங்கே பிரச்சனை என்ன லவதோஷியா சபையினுடைய பிரச்சனை என்னென்னா சபையே கிறிஸ்துவனுடையதா இல்லை இந்த கடைசி நாட்களில் திருச்சபை கிறிஸ்துவனுடையதாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்முடையதாக இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையை பார்த்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்னைக்கு இருக்கிற ஊழியத்துக்கு ட்ரெயின் ஆகிற நீங்கள் பாக்கியவான்கள் ஒரு நாளும் நீங்கள் உங்களுக்கு என்றோ உங்களுடையதாகவோ ஒரு சபையை என்ன செய்ய வேண்டாம் உருவாக்கவே வேண்டாம் கத்தருடைய சபையை உருவாக்கும் அமேன் அல்லா கிறிஸ்துவின் சபையை உருவாக்கும் அமேன் அதில் நமக்கு எந்த உரிமையும் என்ன செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அது கிறிஸ்துவனுடையதாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார் எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துன்னு நினைக்கிறீங்க இந்த சபையினுடைய பிரச்சனை முதல் பிரச்சனை த ப்ராப்ளம் ஆஃப் பர்சன் சபை யாருடையது அப்படின்ற பிரச்சனை இல்லை அவன் சொல்கிறான் எங்க சபை லூவியா ஆண்டி சொல்லுங்கள் கிறிஸ்துவின் சபை சொல்லுங்க நான் யார் எதை கட்டுறேன் கிறிஸ்துவின் சபையை கட்டுறேன் ஆமேன் கிறிஸ்து சம்பாதித்த சபையை கட்டுகிறேன் இங்கிலீஷ் பைபிளுக்கும் தமிழ் பைபிளுக்கும் ஒரிஜினல்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு இப்போ சின்னதாக ஒரு வித்தியாசம்தான் ஆனால் அதில் மீனிங்கே என்ன ஆகுது மாறுது ஆறு சபை இன் அப்படின்னு வரும்போது ஒரு சபை ஆஃப்னா ஆச்சுன்னா என்ன ஆகிப்போச்சு முடிஞ்சு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஏன் சொல்கிறான் நல்லா பாரு அப்படின்றார் எல்லாத்தையும் அப்போது வருகிற ஆண்டு இனி வருகிற நாட்கள் இதுவரை எப்படி நம்ம இருந்தோன்றதெல்லாம் எனக்கு தெரில ஆனால் இன்றைக்கு ஆவியான தெளிவை சொன்னார் இன்னும் நீ வந்து உன்னை இன்னும் வெறுமைப்படுத்து எம்ஃபி யோர் செல்ஃப் அப்படின்ற உன்னை வெறுமை ஆக்கு இன்னும் வெறுமையாக்கு நீ வெறும் வேலைக்காரன்றதை நினச்சி வாழ ஆரம்பி அமேன் அல்லையிலூவியா கிறிஸ்துவுக்கு வேலைக்காரனாக இருப்பது இந்த உலகத்து ராஜாவோட பெரிய போஸ்டிங்காக அந்த வேலையே செஞ்சுருவோம் அமேன் அல்ல லூயா வேலைக்காரனாக இருக்கிற போஸ்டிங் ரொம்ப நல்ல வேலை ஆமேன் கர்த்தர் நல்ல அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இதில் என்ன பியூட்டி அப்படின்னா லவதோஷியா சபைக்கும் மத்தியில் யார் உலாவுனா ஒரிஜினலாக அந்த ஏழாவது சபை கிறிஸ்துவனுடைய சபையாக இல்லைன்ற அளவுக்கு மோ மோசமான நிலைமைக்கு அங்கே அவங்களுடைய சொந்த ஓனர்ஷிப்புகளை இருக்கும் போதும் கர்த்தர் அங்கே உலாவினார் எத்தனை பேரத்தை விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா ரெண்டாவது பிரச்சனை இந்த சபையில் லவதோக்கியா சபையில் இருந்த ரெண்டாவது பிரச்சனை அந்த பதினைந்தாம் வசனத்தில் இருக்கிறது அவர்கள் எப்படி இல்லையா இந்த லவதோக்கியா இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்நீர் ஊற்றுகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெந்நீர் ஊற்று ம் அது பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் எனக்கு ஹாட் வாட்டர் ஸ்பிரிங்ஸ் இந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்கனை கரப்ஷன் இருக்கக்கூடிய பகுதி வாய்ப்பு இருக்கிற ஓல்கனோஸ் அதாவது எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கும் இந்த லவோதோக்கியா பக்கத்தில் எரிமலைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புரிய ஒரு பகுதி அந்த பகுதியில் எரிமலை எப்போ வேணாலும் வெடிக்கலாம் பூமி எதிர்ச்சுலாம் வரலான்ற மாதிரி ஒரு ஊர் அது அந்த ஊருக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் நிறைய ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் இந்த ஊருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பைப்பிங் பண்ணி அங்கேருந்து தண்ணி வரும் சுட சுட கொதிக்க கொதிக்க அங்கே ரெடி ஆகிற தண்ணி இங்கே வரும்போது வீட்டுக்கு வரும்போது எப்படி தான் இருக்கும் வெது வெதுன்னு இருக்கும் ஹார்ட்டாக இருக்காது எப்படி இருக்கும் வெதுவதுன்னு இருக்கும் கொலோசே இருந்து சில் வாட்டர் இருக்குல்ல அதே பைப்பில் இன்னொரு கனெக்ஷன் போட்டு கொண்டு வந்திருக்கிறான் இது ரெண்டும் கலந்த உடனே அந்த குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணியும் எப்படி ஆயிரும் வெதுவதுன்னு இருக்கும் ஹார்ட்டாக இருந்த தண்ணியும் என்ன செஞ்சிடும் வீட்டுக்கு வரும்போது சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் அந்த தண்ணீர் வந்து குடிக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாந்தி பேதி வருமா அதே நேரத்தில் மருத்துவ குணம் நிறைந்த தண்ணீர் எங்கே அதில் கழுவுனா ஸ்கின் ப்ராப்ளம் போகும் அப்படி இப்படி நிறையா இருக்குது அதே சில நாட்கள் அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ் கலக்கும்போது என்னவும் வரும் வாந்தியும் வரும் ஆண்டு சொல்கிறார் நீ ஒன்று எப்படி இரு அனலாயிரு இல்லைன்னா எப்படி இரு பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்கிற ஒன்று அனலாயிரு இல்லைன்னா எப்படி இரு கொஞ்சம் கஷ்டம்தான் வருஷத்தின் கடைசியில் ஆண்டு வச்சுள்ளார் இந்த வருஷம் நீ வெது வெதுப்பாக இருந்தது போதும் அடுத்த வருஷம் ஹாட்டார் ஆமேன் சொல்லுங்க இந்த குளிர்காலத்தில் சாப்பாடு சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்ல அப்படி நல்ல சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் போனால் இந்த சில ஹோட்டலில் அந்த ஊட்டி இங்கெல்லாம் போகும்போது சுட சுட கொடுக்கலன்னா அவனை சுற்றுருவோம் நம்ம சூடாக என்ன இருக்குது இந்த டைலாக் உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் சூடா என்ன இருக்குது ஏன்னா அந்த சூடு நமக்கு தேவை மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் மனிதனுக்கு இன்னும் ஒரு பாடிக்கு என்ன இருக்குது ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்குது வெறச்சி போயிட்டா உயிர் போகுதுன்னு அர்த்தம் பாஸ்ட்டமாக இன்றைக்கி தான் சொல்கிறா அன்றைக்கி நைட்டு பட்ட பாடலாம் எனக்கு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் இந்த கனவையும் சொல்லலை என்கிட்ட ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கா என்னிடத்துலேருந்து மறைத்த காரியம் சொல்லுங்கள் அந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் சில்லுனாகிடும் எங்களுக்கு ஓகேப்பா அப்படியே மரத்து சில்லுன்னு மேலே வந்துடும் ஒன்றும் ஆகாது கவலைப்படாத வீக்காக இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன விதைக்கும் கால் என்ன செஞ்சிடும் விதைச்சிரும் கை என்ன செய்யும் விரைக்கும் நல்ல சூடு உண்டாக்கி தேய்ச்சிட்டுனா சரியாயிரும் மனிதனுக்கு குளிர்ச்சி ஆகாது அப்படின்றாங்க ஒரிஜினலாக என்ன ஆகாதா மனிதனுக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகாது அதனால தான் இந்த பதினாறு டிகிரிலாம் ஏசியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யப்படாது ஆமாம் இங்கே நம்ம வாழ்ந்து பழகினவங்களுக்கு குளிர்ச்சி என்ன செய்யாது ஆகாது ரொம்ப குளிர்ச்சியிலே வாழ்ந்து பழகினவனுக்கு என்ன ஆகாது அந்தந்த இடத்துல வாழணும்னு சொல்லி அந்தந்த ஆளுக்கு செட்டப் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டோர் வச்சிருக்கிறாரு அம்மேன் அதை மீறி ஓடப்படாது சபைக்கு என்ன ஆகாது குளிர்ச்சி ஆகாது சபை வந்து எப்படி இருக்க வேண்டியது அனலாக இருக்க வேண்டியது அலைய இப்போ ஆண்டவர் அதாவது மிதமான கிறிஸ்தவன் என்று ஒரு கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்றார் ஒரு பரிசுத்தவான் எப்படி சொல்கிறேன் மிதமான நிலையில் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது கிறிஸ்தவனாலே அவன் எப்படி தான் இருப்பான் அனலாக தான் இருக்கணும் நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பால் முடியாது அப்படின்றார் அவன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம் நான் அனலாக மட்டுமே என்ன செய்ய போகிறேன் அலையலூயா அனல் குறைய குறைய அந்தந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் என்ன ஏற்றுற நாள் ஆமாம் கொஞ்சம் ஹீட் ஏற்றிக்கிற நாள் உங்களுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு காற்று ஏற்றி பஃபிங் அடித்து என்ன நாங்கள் எவ்வளோ ஹீட் ஏற்ற முடியுமோ ஆமாம் ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்றார் என்ன எப்படி இருக்க ஆவியில் அனலாயிருங்கள் அப்போது இந்த திருச்சபையில் அவதோக்கிய சபையின் பிரச்சனை என்ன அப்படின்னா ஆவியில் அனல் இல்லை மூணாவது அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிற அந்த பதினாறாம் வசனத்தில் என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் போடுவேண்ணா ஒரிஜினலாக யூ மேக் மீ சிக் அப்படின்றார் என்னது வாந்தி ஏன் வரும் உலகத்திலேயே நான் பயப்படுற மிகப்பெரிய வியாதி வாந்திதான் நான் வேறு எந்த வியாதியும் எனக்கு பார்த்ததில்ல என்னை ரொம்ப பயமுறுத்துனோம் அப்படின்னா உங்களை வாந்தி பண்ணுற மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுத்துருவேன்னு சொல்லி பயந்துருவேன் ரொம்ப ஏன்னா அது ஆகாது நமக்கு ஒரு தடவை வாந்தி எடுத்தால் மூணு நாலு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு சிக்காயிருவேன் ஆண்டவருக்கே பயம் போல் உன்னால் எனக்கு என்ன வந்துடும் போல் இருக்கு ஆண்டவர் சொல்றேன் ஏ யூஆர் மேக்கிங் மீ சிக் இந்த சபை ஆண்டவரையே சிக்காக்குது அப்செட் ஆகுது ஒரு மாதிரி கிருருன்னு வந்துடும் போல் இருக்கு நம்ம காலத்து சபையை பார்த்து ஆண்டவர் மயங்கி மயங்கி விழுறதுனால தான் சில இடத்துலாம் இப்படி இப்படி தள்ளும் போதெல்லாம் ஜனங்க விழுவுறாங்க சொல்லுங்க ஆமாம் ஆண்டவரே மயங்குறார அப்படின்னு சொன்னால் வாந்தி வந்துடுதுரா அப்படின்னா நம்ம பண்ணுற அரிச்சட்டையத்தெல்லாம் பார்த்து அக்கிரமத்தெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு என்ன வருது இப்போ நாலாவது பிரச்சனை ஏ பதினேழாம் வசனத்துல அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்க அறியாமல் நல்லா கவனிக்கணும் அறியாமல் என்ன சொல்றானா நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் சொல்லுகிறபடியால் இந்த சபையினுடைய பிரச்சனை ப்ரிசெஷன் ப்ராப்ளம் இன் ப்ரிசெப்ஷன் இவனுடைய பார்வையில் சில விஷயம் தெரியல என்ன தெரியல அஞ்சு காரியம் அவனுக்கு தெரியல அவன் நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் பிசாசு சபையை வஞ்சித்திருக்கிறான் நீ எப்படி வேணாலும் வாழலாம் அவங்கெல்லாம் அப்படி ட்ரெஸ் போடுறாங்க நீ அப்படி போட்டுக்க வேண்டியதான சொல்லுங்க நீ பாஸ்டர்னா எல்லாத்தையும் விட்டுருணுமா நீ மட்டும் என்ன செய்யப்படாதா மைனர் செயின் போடப்படாதா தங்க பிரேஸ்லெட்லாம் என்ன செய்யப்படாதா போடப்படாதா பத்து விரல் என்ன செய்யப்படாதா மோதிரம் போடப்படாதா உன்னை பார்த்து தான் நாலு பேர் என்ன செய்வான் மணம் திரும்புவான் நீ நல்லா இருக்கிறத பார்த்து தான் நாலு பேர் ஏசு சிலுவையில் தொங்குறத பார்த்து தான் எல்லாம் மணம் சிலுவை பக்கத்துல ரெண்டு மூணு பேர் மணம் திரும்பினான் சிலுவையில் கல்லை மணம் திரும்பினான் சிலுவையில் அவர் விட்டு உயிரை விட்ட போது கீழே இருந்த நூற்று கதிபதி மணந்திருமணம் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போனவன் என்ன செஞ்சான் மணந்திருமுனா ஏங்க அவரை வந்து அவங்க யாருமே எதுல பார்க்கல சிங்காசனத்துல பாக்கலைங்க ஏசு என்னை பின்பற்று அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற பாசிட்டிங்களா என்னை பின்பற்று அப்படின்றான் கிறிஸ்துவை பின்பற்றாத எந்த பாஷ்டரியும் தயவு செய்து பின்பற்றாதீங்க உங்க போதகரை நீங்க பின்பற்றணும் உங்களுக்கு மாதிரியா கத்தரை என்ன செஞ்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி நீங்கள் இருந்தாவணும் கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு தான் சபைக்குள்ளே கத்த நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு வச்சிருக்கிறார் எங்கள் பாஸ்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் வசனத்துக்கு ஏற்றபடி நான் சொன்னால் தான் நீங்கள் அதையும் என்ன செய்யணும் வசனத்துக்கு விரோதமாக நான் சொன்னா கூட என்ன செய்யக்கூடாது தேவைக்கூடாது சத்தியத்தின் அடிப்படையில் வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்து நம்ம எப்படி இருக்க சொல்லு ஆஸ் அ பாஸ்டர் நான் எப்படி இருந்தால் தேவன் பிரியப்படுவார் ஜனங்களுக்கு பாஸ்டு அப்படி இப்படி இருந்தால் நம்மளும் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன தான் இருக்கும் சொல்லுங்கள் எல்லாம் அது நான் உங்களை சொல்ல வெளியே அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தி எப்படி பிரியப்படுறார் அவர் இருக்கணும்னு விரும்புகிறார் அவர் சொல்கிறாரு நீ நிர்பாகியம் உள்ளவனாக இருக்கிற நிர்பாகியம்னா ஏமாற்றப்பட்டு விட்டான் பாவம் நம்ம சில பேர் சொல்லுவோம்ல ஐயோ பாவம் ஏமாந்துட்டாங்க அது பேர் நிர்பாக்கியம் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு பரிதபிக்கப்படத்தக்கவன் இது ஐயோ பாவத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் என்ன அப்படின்னா இவன் ஏமாற்றப்பட்டதே தெரியாமல் திரும்ப போய் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கான் சில பேர் ஏமாத்தப்பட்டதே தெரியல ஏமாற்றப்பட்டதை உணராம திரும்ப திரும்ப அதில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க நல்லா கவனிங்க சில பாவங்கள் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா அது வந்து நம்மளை அழிக்கும் தெரிஞ்ச பிறகும் அதில் திரும்ப என்ன செய்கிறது அவன் பேர் தான் நிர்பாகியசாலி அவன் அவ்வளோதான் அவன் நிலமை அடுத்து சொல்கிறார் தரித்திரன் அப்படின்னு தரித்திரன் அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களில் பஞ்சம் ஒரிஜினலாக அந்த தரித்திரத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிடியூட் அட் ரெடியூஸ்டு டு பெக்கிங் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு எல்லாமே அது எல்லாமே அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறஞ்சு குறைஞ்சி இப்போ என்ன ஆகி போச்சு கடைசியில் பிச்சைட்ற நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னா அது பேர் தரித்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு அந்த நிலைமையிலாம் சொல்லுங்கள் எங்கேயாவது எனக்காக என்ன பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நிற்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை வைக்கலை கிருபையாக நம்மளே ஆண்டவர் பார்த்து அப்பா ஏன்ப்பா மாட்டேங்கிறீங்கன்னு சண்டை போட்டாலும் அவர்கிட்ட நேரடியாக சண்டை போடுறதுக்கு என்ன வச்சுருக்கிறாரு ஜெபிக்கிறீங்களா இல்லை தரித்திரம் தானா இல்லையா ஜபம் இருந்துச்சுன்னா நீங்கள் தரித்திரம் கிடையாது ஏன்னா அப்பா கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பேசுறீங்க அப்பட்ட பேசுனாலே எல்லாம் கிடச்சிரும் ஆமேன் லூயா அப்பா கூட பேசினா அவர் அவருடைய சித்தத்தை சொல்லுவார் இப்படிலாம் நடத்தணும்னு சொல்லுவார் இப்படிலாம் நடக்கும்ப்பா சரி பொறுமையாருன்னு சொல்லுவார் சில விஷயத்தை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுருவார் நான் காலையில் நான் ஆராதனை சொன்னேன் நம்ம ஜபத்துக்கு வந்த பதில் நம்ம பிரச்சனையை நம்ம மறந்தது ஆமேன் நம்ம பிரச்சனையை மறந்துட்டு வாழ முடியாமல் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டத்தை மறந்து வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்ம பலப்படுத்தி இருக்கிறார் ஆமேன் பதில் கொடுக்குறார் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார் ஆமேன் அவர் சொல்கிறார் இங்கே தரித்திரனாக இருக்கிறான் அடுத்தது எப்படி இருக்கிறான்னா குருடன் ஸ்பிரிச்சுவல் டிசர்னிங் என்ன செஞ்சிருச்சு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தரிசனங்கள் இல்லாமை தரிச தேவனுக்காக எதையாவது செய்யணுன்ற தரிசனம் இல்லாத சபை இந்த சபையினுடைய பிரச்சனை அது அடுத்தது ஐந்தாவதாக ஒரு காரியம் சொல்கிறாரு எப்படி இருக்கிறானா இந்த ஊரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரிஜினலாக இந்த லவதோக்கியா வந்து கொடூரமான பணக்கார சபை சபை மட்டும் இல்லை அந்த ஊரே பணக்கார ஊர் கோடீஸ்வரர்கள் பூமி எதிர்ச்சி வந்துருச்சு அந்த நாட்டுக்கு அந்த லவதோக்கியா முழுவதும் அழிக்கப்பட்டது கிமு அறுபது சம்திங்கில் அந்த ஊர் ஃபுல்லாக அழிக்கப்பட்டது ரோம சக்கரவர்த்தி கேட்குறான் நான் உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஃபண்டிங் என்ன செய்கிறேன் தர விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் ஊரை கட்டிங்க சொன்ன பெருமையாக சொல்லிட்டான் ஒரு பைசா உங்கள்கிட்ட எனக்கு தேவை இல்லை என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது எங்கள் ஊரை நாங்களே கட்டிக்கிறோம் நல்லா கவனிங்க இந்த கஜா புயல் கேரளா இது அதெல்லாம் நம்ம ஆளுங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ தொங்கு தொங்குன்னு தொங்குனாலும் சொல்ல நூற்றி எழுபது கோடி அனுப்பியிருக்கேன் எத்தனை கோடி நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நூறுநூறுரூவா போட்டாலே தமிழ்நாட்டில் தான் என்ன கொடுத்துடலாம் ஆ பல ஆயிரம் கோடி கொடுக்கலாம் வெறும் நூற்றி எழுபது கோடி ஃபாரின்லேருந்து ஒருத்தன் கொடுத்ததுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேரளாவுக்கு பிரச்சனை இவங்கள்லாம் ஒரு பிரச்சனை வந்தோம்னா இன்வென்று சொல்ல போனால் அமெரிக்காவே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கள் ஊரில் பெரிய புயல் வந்துருச்சு பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற நிலமைக்கு வருவதற்கு என்ன உண்டு வாய்ப்பு உண்டு உலகத்துக்கிட்ட மற்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்காத பெரிய நாடுகள்னால் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ஜப்பான் இந்த ரெண்டு நாடுகளும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தானாக பண்ணிக்குவான் அதே போல் இந்த லவதோக்கியா ச அந்த பட்டணம் இருக்கே எனக்கு ராயன்ட்டெல்லாம் ஹெல்ப் போனான் பக்கத்து நாட்டுக்காரலாம் எனக்கு பணம் தர வேணாம் நானே என் நாட்டை கட்டிக்குவேன் அப்படின்ற அளவுக்கு துமறு பிடிச்ச நாடு அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நாடு அந்த நாட்டுக்கிட்ட தான் ஆண்டவன் சொல்கிறாரு எப்பா நீ தரித்திரனா எதில் உனக்கிட்ட இருக்குது உலக ஐஸ்வரியம்லாம் இருக்குது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற இன்றைய திருச்சபை கிட்ட இருக்கிற சொத்துக்கள் பயங்கரம் ஆனால் ஆவிக்குரிய சொத்து ரொம்ப குறைவு நம்ம தரித்திரர்களாக இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஜபிக்க போகிறோம் ஆண்டவரை இந்த வருஷம் முடிய போது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவர்ஃபுல்லாக மாற போகிறேன் எத்தனை பேர் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நினைக்கலுங்களேன் சபையை ஆவிக்குரிய வறட்சிக்குள்ளாக்குவதும் செழிப்புக்குள்ளாக்குவதும் விசுவாசிகளுடைய ஜபத்தில் தான் இருக்குன்னா எந்த எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீங்க ஆ விசுவாசிகளுடைய தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆமேன் அலையலூவியா ஆதி அப்போஸில் சபை வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது காரணம் பேதுருவா கூட இருந்த நபர்களான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் பேதுரு ஒரு பக்கம் ஓரத்தில் ஆனால் வெளியே சுற்றுனதெல்லாம் யார் பேதுரு வந்து நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் போதா பண்ணிலும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருவோம் உட்காந்துருவோன்னு உட்காந்துட்டான் ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்தேவான்னு ஒரு வாலி பையன் அவன் கிளம்புனான் தெருத்துருவா போய் பிரசங்கம் பண்ணான் பிரச்சனையும் கொண்டு செத்து போனான் அவன் செத்து போய் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பு கிளம்பிட்டான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சமாரியாவுக்கு போய் பிரசங்கம் ஒரிஜினலாக சமாரியாவுக்கு ஊழியன் செய்கிறதுக்கு யார் தான் போயிருக்கணும் பேந்தரு போயிருக்கணும் ஆனால் பேந்தருக்கு கீழே இருந்த பிலிப்பு கிளம்பி சமாரியாவுக்கு போய் சுவிசேஷம் சொன்னான் அங்கே சமாரியாவில் பிலிப்பின் மூலமாக பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சது நடக்க ஆரம்பிச்சது பர்னபா கிளம்பி சுவிசேஷ ஊழியன் செய்ய போனான் பவுல் கிளம்பி போனான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் இவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக அந்த சபைக்குள்ளே இருந்த விசுவாசிகளாக இருந்து கிளம்பினவர்கள் அவர்கள் மூலமாக எழுப்புதல் என்னைக்கு என்றைக்கு சபையில் ஜனங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்களோ என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ என்றைக்கு ஜபம் பண்ணி அற்புத அடையாளங்களை என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அமேன் அலையூவியா ஸ்தேவானின் கைகளினாலே கர்த்தர் பலத்த அதிசயங்கள்லாம் செஞ்சாருன்னு வைவில் இருக்குது ஆமேன் அவன் யார்றான்னா பந்தி விசாரணைக்காரன் என்ன பண்ணுறவன் சாப்பாடு சமைச்சு சர்விங் ஆளு அவங்க கிட்ட இருந்த பவரே என்ன செஞ்சது ஊரில் இருக்கிறவன் அத்தனை பேரும் திரும்பி பார்க்க வச்சது நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்க விரும்புகிறார் அந்த வறட்சி மாற வேண்டும் ஆமேன் இந்த ஊரோடைய ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறார் ஆண்டவன் சொல்கிறார் வெண்வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை வாங்கிக்கோ நீ நிர்வாணியாக இருக்கிற அப்படின்னு இந்த ஊரில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த பேர்பிளில் அவங்க ட்ரெஸ்ஸு தயாரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஊர் இது இந்த ஊரில் வந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் நிறையா அந்த ஏரியாவில் இருக்கிற பல பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறவன் இவன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எப்படி இருக்கிற எல்லாம் ஊருக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு விடுறாடா ஆனால் நீ எப்படி இருக்கிற சொல்லுங்கள் ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாருன்றதை நல்லா கவனிக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பிரசங்கத்தை விட என்னுடைய பர்சனல் லைஃப்பை யார் அதிகமாக பார்க்குறா ஆண்டவர் அதிகமாக பார்க்குறாரு எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் ரெண்டு மூணு முறை நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த ஃபாஸ்டிங் டைம்லாம் நான் நினைக்கிறேன் மூணு சர்ச் சீசனாக ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் மூணு சீசனில் நம்ம ப்ரேயர் ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் கற்றுடைய பந்தி இல்லை ஏழு நாட்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு உபவாசம் இந்த ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சபையில் இருக்கிற சில குடும்பங்களில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு ஆமேன் அல்ல இலவையா எல்லாம் அந்த ஃபாஸ்டிங் டைம் முடிஞ்சு கடைசியாக நான் இருபத்தொரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு மிராக்கள் செஞ்சார் நம்ம அந்த மூணு புக்கை முடிச்சு எல்லா காரியங்களையும் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஆமேன் அப்போது ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சுற்றி இருக்கிற சூழல்களை மாற்றுது அமேன் ஒரு தீர்மானமே பண்ண போகிறோம் நான் லவதோக்கிய சபையின் அந்த நிர்வாகிய நிலைமையில் நம்ம சபை இருக்க போகிறது இல்லை அமேன் அல்ல அந்த ஆறு சபையிலையும் ஒன்று ரெண்டு பாராட்டுலாம் சொல்கிறாருங்க ஆறு சபை அஞ்சு அதாவது மொத்தம் ஏழு சபை அதில் ஏழு சபையில் அஞ்சு சபை கொஞ்சம் மோசமான சபை ரெண்டு சபை பாராட்டு வாங்கின சபை அந்த ரெண்டு சபையிலையும் குறைய ஆண்டவர் சொல்லலை அஞ்சு சபையில் குறை சொன்னார் பாருங்க அந்த அஞ்சு சபையில் நாலு சபையில் பாராட்டு சொல்லிட்டு குறை சொல்லுவார் ஆனால் இந்த சபைக்கு மட்டும் டைரக்டாக திட்ட ஆரம்பிச்சிருவார் என்னடா அப்படின்னா நம்ம காலத்து சபை எப்படி இருக்குது கொஞ்சம் ஒரு வேளை நமக்கு ஒரு வேளை போன அந்த பிள்ளதல்பியா சபை காலத்தில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இந்த காலத்திற்காகவே கத்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் தேசத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய நம் மூலமாய் செய்ய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் ஆமேன் இப்போ ஆண்டவர் ஆலோசனை சொல்றார் என்ன ஆலோசனை சொல்றாரு வாசிங்க பார்ப்போம் பதினெட்டாம் வசனம் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணை நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக்கோ அப்படின்றாரு என்னத்தை வாங்கு நெருப்பிலே புடமிடப்பட்டது அப்படின்றது நெருப்பில் போட்டால் ப்யூரிஃபை ஆகிறது என்னது கோல்டு இல்லையா கோல்டு வந்து சுத்தமாகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக ப்யூரிஃபை ஆகும் இந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் அப்படின்றது பைபிளில் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உங்கள் விசுவாசம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும் சோதிக்கப்பட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அலையிலா அப்போ கோல்டு இதை வாங்கி கோல்டு வாங்கிக்கோ அப்படின்னா இன்றைக்கு என்ன சொல்கிறாரா நீ அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிக்கணும் விசுவாசிக்கணும் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் யாரை விசுவாசிக்கணும் ஆ இன்னைக்கு ஒரு தப்பான உபதேசம் போயிட்டு இருக்கு விசுவாசத்தை விசுவாசிக்கிறான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது நம்பிக்கையை நம்புவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படியே சொல்லிகிட்டு என்ன நடந்துரும் நல்லது நடந்துருமா அப்படின்னா அது பேர் பாசிட்டிவ் திங்கிங் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையை நம்புவது விசுவாசத்தை விசுவாசிப்பது ஆனால் ஆண்டு சொன்னது விசுவாசத்தை விசுவாசிப்பதில் தேவனிடத்தில் எப்படி இருங்க விசுவாசமாயிருங்கள் அலைலோயா உங்கள் விசுவாசம் யார் மேல நல்லதே நடக்கும் இந்த போன அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கின்றான் நீங்கள் சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கின்றதை விசுவாசிக்கக்கூடாது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் என்ன நடக்கும் அப்போ யாரை நான் நேசிக்கணும் யார் மேலே அன்பு கூறணும் யாரை விசுவாசிக்கணும் விசுவாசத்தை விசுவாசிப்பதல்ல தேவனை விசுவாசிப்பது ஆமன் ஆனால் சொல்றாரு நீ என்ன நம்புப்பாங்கன நீ நம்பிக்கையை நம்பாத தன்னம்பிக்கை என்னது தன்னம்பிக்கை என் நம்பிக்கை அதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் யார் மேலே வைப்போம் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும் பொருட்டு இன்றைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் ஆமேன் யார் மேலே உன் எல்லாம் என்ன யாரை நினைத்துக்கொள் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா அர்த்தம் ஆண்டவரே இங்கே போகிற நாம் போகிறதுனால எது நடக்கும் நான் நம்பி போகல நீங்கள் என் கூட வந்தால் நடக்கும் நம்பி போகிறேன் ஆமேன் அல்ல நான் இந்த காரியத்தில் நல்லது நடக்கும்னு நம்ப போகிறதில்ல இந்த காரியத்தில் நல்லதை என் தேவன் செய்வார் என்று நான் நம்புகிறேன் உங்கள் பிரச்சனைகள் தீரும்னு விசுவாசிக்காதீங்க என் பிரச்சனைகளை தேவன் தீர்ப்பார்னு விசுவாசிங்க நான் சொன்ன வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கு என் வியாதி எல்லாம் நீங்க அப்படி விசுவாசிக்காதீங்க என் வியாதிகளில் இருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார்னு விசுவாசிங்க சிம்பிளான தாட் இது ஆண்டவர் இந்த வாரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மகனே இந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கும் பிலீவிங் காடுக்கும் இதுதான் வித்தியாசம் இது தெரியாமல் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால ஜனங்கள் எல்லாருமே எதுக்குள்ளே போயிட்டாங்க வெறுமனை பாசிட்டிவ் திங்கிங்குள்ளே போயிட்டாங்க எது சொல்கிறார் அக்னியால் புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக்கொள் கத்தர் மேலே வைக்கிற விசுவாசம் அண்ட் கர்த்தரை நேசித்தல் கர்த்தரை விசுவாசித்தல் இது சேர்ந்து வந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட்டே ஆகும் நேசிக்காமல் விசுவாசிக்க முடியாது அப்போது அவர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வார் செய்து முடிப்பார் செஞ்சே தீர்வார் என்னை கைவிடவே மாட்டார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அமேன் இந்த இடத்துல நின்று வெறுமனெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல சும்மாலாம் நேசி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒன்றுமே என்ன எனக்கு பிரசங்க நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் புதுசு புதுசாக ரெவலேஷன்லாம் கொடுக்கும்போது ஐயோ பதிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு சின்னதாக ஒரு ஐபாட் வாங்கி பதிவு பண்ண ஆரம்பித்தேன் அதை பழைய டேப்பர் காட்டுற கேசட் வச்சுருப்பேன் அதை வச்சு பதிவு பண்ணுவேன் ரூமுக்குள்ளே இருந்து தனியாக பிரசங்கம் பண்ணுவேன் பெரிய ஆளுகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் நான் பண்ணும்போது அந்த ரூமுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார்னு நினச்சி பிரசங்கம் பண்ணுவேன் ஜனங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி பிரசங்கம் பண்ணதில்லை நான் ஆண்டவர் என் செய்தி என்ன செய்கிறார் கேட்கிறார் நான் சரியாக பேசுனா அவர் வெல்டன் சொல்லுவார் இல்லைன்னா என்ன சொல்லுவார் சொல்லுங்க அப்போ தேவனை ஆப்ஜெக்டா அவரை தான் மெயினா எல்லாமே அவர் தான் ஐ அவரை சுற்றி 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 வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஊர் சுத்த தேவையில்ல கரெக்டாக தேவையானதெல்லாம் என்ன செஞ்சிடும் நம்ம கிட்டே வந்துரும் அவரை சுத்தாம எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருந்தோம்னா ஒன்றுமே என்ன செய்யாது நம்ம கைக்கு வராது அல்ல ஆண்டவர் மேலே இங்கே ஆண்டவர் சொல்றாரு மகனை விசுவாசம் அந்த அன்பு அதை எடுத்துக்கோ அடுத்தது சொல்கிறாரு ரெண்டாவது உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு உடுத்தி கொள்கிறதற்கு எதை வாங்கி கொள்ளு நீ ஊருக்கே கொடுக்கலாம் பா ட்ரெஸ் ஆனா என் ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்ற என்னிடத்துல என்ன இடத்துல என்ன வாங்கிக்கோ அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தை என் மேல வச்சிருக்கிறார் அமேன் அதனால நான் பரிசுத்தமா வாழ போகிறேன் ஆமே என் ட்ரெஸ்ஸை நான் என்ன செய்ய விரும்பல கரைப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை நான் பரிசுத்தமாய் வாழ நான் முயற்சிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்ல நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் என் ட்ரெஸ்ஸை நான் என்ன செய்ய விரும்பலை அசிங்கப்படுத்திக்க விரும்பலை என்ன நான் நினச்சா என் ட்ரெஸ்ஸை என்ன செய்ய முடியும் அசிங்கப்படுத்திக்க முடியும் ஆனால் நான் ட்ரெஸ்ஸை அசிங்கப்படுத்திக்க மாட்டேன் மூணாவது சிலர் உன் கண்களுக்கு கழிக்கம் போடு என்ன போடு உன் கண்களுக்கு அந்த ஊரில் ஐ ஹாஸ்பிட்டல் அதிகமாக அந்த ஊரில் ஒரு விதமான களிம்பு செய்வாங்க அந்த களிம்பு அந்த ஐ இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணுமா ஆண்டர் சிலர் நீ ஊருக்கெல்லாம் அந்த டெம்பரரி பிளைண்ட்னஸை எடுத்து போடுறப்பா ஆனால் உன் கண் சுத்தமாக என்ன செஞ்சுருக்கு குருடா இருக்குது அதை மாற்றிக்கொள் என்ற ஆலோசனை கொடுத்தார் அது மட்டும் இல்லை அந்த பத்தொன்பதாம் வசனம் தான் ரொம்ப அழகா ஒரு காரியம் சொல்லுது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை அடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப ஒரு அல்ல சொல்லுங்க பாபோ இவன் கிட்ட சொல்றாரு இவன் சபையே ஆண்டவர்கள் என்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற சபையை பார்த்து சொல்றாரு நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆமேன் இவன் வந்து பேசும்போது சொல்றேன் ஒன்னையும் நான் நேசிக்கிறேன் அதனால தான்டா திட்டுறேன் நீ எப்படியாவது மனம் திரும்பிட மாட்டியா அப்படின்னு என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அந்த சிட்சிக்கிறேன்றது அடுத்த லெவல் என் பையன் வந்து இது நின்று சாயங்காலம் என் ரூம்குள்ளே நின்றுட்டு இருந்தாங்க ஒன்று சொல்லிட்டே தான் நின்று வேண்டே வேற பேசிகிட்டே தான் போடாடுறதுல முதல்ல அப்படின்னா அவன் பயந்தானே இவ பக்குன்னு ஆகிட்டா பக்கத்தில் இருந்தவ அது வந்து என்னென்ன கடிந்து கொள்ளுதல் கொஞ்சம் சத்தம் என்ன செய்கிறது உடனே பேசாம போயிடும் அது வரைக்கும் அமைய நான் நாலு அப்படியே இந்த ஒரு ஸ்டேஜில் வள வளன்னு பேசுவாங்க போட்டிருக்கு எந்த நேரம்னு தெரியாமல் பேசுவாங்க அந்த பேசும்போது பசங்க கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு அந்த சமயம் அது கடிந்து கொள்ளுதல் சிக்ஷிக்கிறது தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்லாப்பு பலார்னு ஒரு அறம் என்ன செய்கிறது விடுறது இந்த கடிந்து கொள்ளுறதுக்கும் சிக்ஷிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான் ஆனால் கடிந்து கொள்ளுதல் மனசளவில் தான் என்ன செய்யும் பாதிப்பு உண்டாகும் அதுலேயே திருந்தலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு யார் போகிறேன்றாரு நான் சொல்கிறது புரியல ரெண்டாயிரத்து பதினெட்டு நமக்கு கடிந்து கொள்ளுதல் அப்படின்றிருந்தா ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் என்ன வந்துடக்கூடாது ஃபிசிக்கலி இட் வில் ஹார்மஸ் சரீரப்பிரகாரமாக அது நம்மை என்ன செய்துவிடும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் தயவு செய்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இதுவும் திரும்பாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புறதுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ இருந்து என்ன செய் மனந்திரும்பு ஆமேன் மனந்திரும்புனா என்ன செய்வேன்னு இதோ ஏதோ வாசற்படி நின்று அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு நான் இன்னும் நீ கதவையே திறக்க மாட்டேங்கிற சர்ச்சுக்குள்ளேரே விட மாட்டேங்கிற ஆனாலும் வாஞ்சையோட எப்படி இருக்கிற வாசப்படியில் இருந்து தட்டுறண்டா இறுதி திறந்து கொடு அப்புறம் சொல்றாரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அங்க வந்துட்டாரு சிம்பிளா பர்சனலா வந்துட்டாரு இப்போ சர்ச்சுன்னு ஆரம்பிச்சேங்க எங்க வந்துட்டாரு சத்து திறந்தா நான் வந்து அவனோடு என்ன செய்வேன் நான் பிரவேசித்து அவனிடத்தில் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்னோட போஜனம் பண்ணு நீயும் நானும் ஒரு குடும்பமா இருந்து வேலை செய்வோம் நீ தனியா ஓடாத தனியா இருந்து நான் சாதிச்சிருவேன் நினைக்காத தன்னம்பிக்கை எல்லாம் வேணாம் என் மேல நம்பிக்கை வையு நான் உன்னோடு சேர்ந்து புசிக்கிறேனா ஒரே குடும்பமா இருக்க விரும்புறேன் அடுத்தது சொல்றாரு அந்த தான் ம் வாக்கு என் பிதாமனுடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கு சொல்லாம என்னோட சிங்காசனத்தில் உட்கார செய்வேன் உங்களுக்கு சொல்றேன் எல்லா சபைக்கும் ஜீவ ஜீவிரட்சத்தின் கனிய கொடுப்பேன் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்தவர் இங்க மட்டும் லவதோக்கியா கிட்ட போய் எதை கொடுப்பேன்றாரு ஆளுகையே கொடுப்பேன் அப்படின்றாரு ஆமேன் அல்லா நீ மணந்திரும்பனா ஆளுகையே உண்டு நீ ஒப்பு கொடுத்தா ஆளுகே உண்டு அதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு ஆண்டவர் இன்றைக்கு பல வாய்ப்புகள் இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆண்டவர் சிட்ட ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்லோவாக இருக்க விரும்பலை நான் ஜபத்தில் வேத வாசிப்பில் அர்ப்பணத்தில் அன்பில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க போகிறேன் ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய டிசைனிங்கில் நான் அதிகமாக போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே இந்த மதிய வேளையில் நீங்கள் விரும்பாத காரியங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக இம்ம நோக்கி பார்க்குறோம் லவதோக்கிய சபையை போல நாங்கள் நிர்பாக்கியம் நிர்வாணியா ஆண்டவரே குருடராக இருக்க விரும்பல ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செபத்தில் அன்பில் விசுவாசத்தில் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் உங்கள் நீதியில் நாங்கள் வளர விரும்புகிறோம் ஆவிக்குரிய ஆண்டவரே அணுகுமுறை ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் தரிசனங்களில் வளர விரும்புகிறோம் இந்த நாளில் எங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை மாற்றிக்கொள்ள அர்ப்பணிக்கிறார்களோ கத்தர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டு வரே எங்களை ஆசீர்வதியும் எங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா எல்லாரும் அப்பா நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி எங்கள் மேலே ஆண்டவரே நேசத்தை வச்சு வாக்குத்தத்தை எங்களை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம் அனலாயிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஜாக்கிரதை அப்படின்ற வார்த்தையில ஜிலாஸ் அப்படின்ற வார்த்தை ஜெஸ்டி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அக்னியை உன் அக்னியை அதிகப்படுத்து ஜெஸ்டி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரிஜினல் கிரீக்ல அக்னியை அதிகப்படுத்து நீ சூடாரு அக்னி ஆயிரு அனலாயிருங் ஃபயர் இருன்னு அர்த்தம் ஆண்டோர் ஒரு நீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளத்தின் இருந்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனலாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் வலப்படுத்தும் எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே மந்த நிலை மாறட்டும் எங்கள் திருச்சபைக்குள்ள இன்னும் இதுவரை இருக்கிறத விட எங்கள் ஆவிக்குரிய அனல் அதிகமாகட்டும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சமாதானம் சௌக்கியம் ஆரோக்கியம் நிறைவு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அண்டவரை நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள் இன்னும் நிறைவேறாத வசனங்களை ஒரே நாளில் நிறைவேற்ற முடியும் அண்டவரை அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக கனப்படுத்துவீராக எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவீராக எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் குடும்பமாய் திருச்சபை ஆய் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அன்புக்கு ஐக்கியத்துக்கு விசுவாசத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே